ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா என்னென்னா, மெஷின்ஸுக்கு புரிகிற மாதிரி நம்ம எழுதுறது தான் என்னது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இப்போ மனுஷங்கள்கிட்ட பேசணுன்னா ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன லாங்குவேஜ் தெரியுமோ அந்த லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேசினா அவங்களுக்கு புரியும். அதே மாதிரி தான் மெஷின்ஸுக்கு புரிகிற லாங்குவேஜில் நம்ம எழுதுனா மெஷின்ஸுக்கு புரியும். அதில் நம்ம பைத்தான் பார்ப்போம். இப்போ பைத்தானில் வந்து அவுட்புட்டில் வந்து உங்களுக்கு ப்ரிண்ட் பண்ணணும் அப்படின்னா ப்ரிண்ட் யூஸ் பண்ணணும். ப்ரிண்ட், அப்புறம் ப்ராக்கெட்டில் வந்து டபுள் கொட்டேஷன் போட்டு வெல்கம் டு பைத்தான் ப்ரோக்ராமிங் அப்படின்னு போட்டோன்னா நமக்கு அவுட்புட்டில் வந்து வெல்கம் டு பைத்தான் ப்ரோக்ராமிங்னு டிஸ்பிளே ஆகும். டபுள் கொட்டேஷனுக்கு தான் போடணுமா அப்படின்னு கேட்டால் சிங்கிள் கொட்டேஷன் கூட போடலாம். இப்போது சிங்கிள் கொட்டேஷன் போட்டு ரன் பண்ணோம் அப்படின்னா அவுட்புட்டில் வந்து நமக்கு வெல்கம் டு பைத்தான் ப்ரோக்ராமிங்னு வரும். அடுத்து இது வந்து ப்ரிண்ட்டு. இப்போது இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து நமக்கு வந்து அவ்வளோவா புரியாதில்ல அப்படின்னா கமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போது கமெண்ட்டில் வந்து டூ ப்ரிண்ட் அப்படின்னு எழுதணும் அப்படின்னா நமக்கு இது வந்து சென்டென்ஸ் வந்து ப்ரிண்ட் பண்ணுறதுக்காக இது எழுதியிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிய வரும். அதுக்கு கமெண்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். சிங்கிள் லைன் கமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு லைனில் நம்ம கமெண்ட் எழுதுகிறோம் அப்படின்னா இதை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இப்போது ப்ரிண்ட்டுக்குள்ளே நம்ம ப்ரிண்ட் போட்டுட்டோம். இப்போது ப்ரிண்ட்டுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து டபுள் கொட்டேஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா பேக் ஸ்லாஷ் டபுள் கொட்டேஷன் போட்டுட்டு வெல்கம் டு பைத்தான் ப்ரோக்ராமிங் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த பக்கம் தான் டபுள் கொட்டேஷன் கொடுத்துருக்கனால இந்த பக்கம் வருது. அதே இங்கேயும் நீ டபுள் கொட்டேஷன் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல இப்படி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ரெண்டு பக்கமும் டபுள் கொட்டேஷன் நமக்கு வரும். இப்போது இது வந்து ப்ரிண்ட்டு.